2023 ஆசிய கோப்பை தொடரோட இறுதிப் போட்டியில மோதறதுக்கு இந்தியாவும் இலங்கையும் தயாராகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேல் காயமடைஞ்சிருக்காரு, அணில இருந்து விலகி இருக்காரு, மாற்று வீரரா இலங்கைக்கு பறந்திருக்காரு தமிழக வீரர். ஆசிய கோப்பை தொடர்ல சூப்பர் போர் சுற்றுகள் முடிவுக்கு வந்திருக்கு. கடைசியா இந்திய அணி பங்களாதேஷ்க்கு எதிராக விளையாண்டாங்க, 6 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பங்களாதேஷ் அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க. இந்த மேட்ச்ல பஸ்பேட்டிங் செஞ்ச பங்களாதேஷ் அணி 50 ஓவர்கள் முடிவுல 8 விக்கெட் இழப்புக்கு 265 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதிகபட்சமா சகிபுல் ஹசன் 80 ரன்களும் ஹெரிடா 54 ரன்களும் எடுத்திருந்தாங்க. 266 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புற இந்திய அணி 259 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதிகபட்சமா சுப்மன் கில் 121 ரன்களும். கடைசி கட்டத்தில் அக்சர் பட்டேல் சிறப்பாக விளையாண்டாரு, 34 பந்துகள 42 ரன்கள் எடுத்திருந்தாரு. பங்களாதேஷ் விஷயம் சரி ஓகே. நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அக்சர் பட்டேலுக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர் இப்ப இந்தியில இணைஞ்சிருக்காரு, அவருக்கு ஸ்ரீலங்காவுக்கு எதிரான பிளேயிங் கிளப்ஸ்ல வாய்ப்பு கொடுக்கலாமா இல்ல வேண்டாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை